மகள் என்று பாராட்ட பெறுபவள் யாருன்னு கேட்டிருக்காங்க. கீழே பாருங்க, நாலு விடை கொடுத்திருக்காங்க. ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், காரைக்கால் அம்மையார்னு சொல்லிட்டு இவங்க நாலு பேருமே தமிழ் புலவிகள் தான். அதாவது புலவர்கள் என்பது வந்து ஆண்பால், அந்த புலவர்களுக்கு இணையான பெண்பால் சொல் வந்து கிடையாது. அவர்களையும் அதாவது புலவர் அப்படின்ற சொல்ல வந்து பொதுவாகவே வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது புலவர்னா ஆண்பால் புலவர்களையும் குறிக்கும், பெண்பால் புலவர்களையும் குறிக்கும். ஆனா அந்த ஆண்பால் புலவரை வந்து தமிழ், அதாவது பெண்பாலுக்கு உரியதா மாத்தணும் அப்படின்னா புலவிகள்னு வரும். தமிழ் மகள் என்று அழைக்கப்படுகின்ற புலவர் யார் அப்படின்னு கேட்டா, ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், காரைக்கால் அம்மையார்னு சொல்லிட்டு நாலு விடையை கொடுத்துருக்காங்க. சரியான விடை எதுன்னு பார்த்தோம்னா ஔவையார் தான் சரியான விடை. ஏன்னா பாரதியார் வந்து அவரோட பாடல்ல வந்து ஜாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்று கூறிய தமிழ் மகள் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார வந்து தமிழ் மகள்னு சொல்லியிருக்கிறனால தமிழ் மகள் என்று பாராட்ட பெறுபவள் யார் அப்படின்னா ஔவையார். யாரால பாராட்ட பெற்றார் அப்படின்னா பாரதியாரால பாராட்ட பெற்றார். அதுக்கப்புறம் வன்மை என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. வலிமை, வீரமுடைமை, கொடை, சிறப்புன்னு சொல்லிட்டு நாலு விடை கொடுத்துருக்காங்க. வன்மை என்றாலே கொடை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது வன்மைனாலே கொடைன்னு தான் அர்த்தம். இந்த மூணு சுழியும் டன் நகரம்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழ டாக்கு பக்கத்துல வரக்கூடிய இந்த நகரத்துக்கு நகர ஒற்று வந்துட்டாலே வன்மை, வன்மை அப்படின்னு கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். இன் இன் அது வந்து ரெண்டு வேறுபடுது. எனவே வன்மை என்ற சொல்லோட பொருள் வந்து எதுவா இருக்குன்னா இந்த இடத்துல கொடைதான் சரியான விடையா இருக்கு. அதுக்கப்புறம் ஞானம் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, அறிவு, உலகம், ஞாயிறு, தெளிவுன்னு சொல்லக்கூடிய நாலு விடைகள் கொடுத்திருக்காங்க. ஞானம்னாலே எல்லாருக்குமே தெரியும் பாருங்க, ஞாயிறு, உலகம், அறிவு, தெளிவுன்னு சொல்லிட்டு நாலு விடை கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உலகம் தான் சரியான விடை. ஒரு பாட்டுல கூட வரும் இல்லையா, ஏறு மயில் ஏறி ஞாலம் வளம் வந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஞாலம் வளம் வந்தனா மயில் ஏறி ஞாலம் வளம் வந்தவன், அதாவது இந்த உலகத்தை வளம் வந்தவன் யாரு அப்படின்னா முருகப்பெருமான். எனவே ஞாலம் என்ற சொல்லோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா உலகம். இதே இடத்துல ஞானம், ஞானம் அப்படின்னு இருந்தாதான் அது அறிவு அல்லது தெளிவை குறிக்குது. இந்த இடத்துல ஞாலம்னு கொடுத்துருக்க உலகம் தான் சரியான விடை. அதுக்கப்புறம் பாட்டுக்கொரு புலவன் என்று போற்றப்படுபவர் யார் பாருங்க, நாலு விடை கொடுத்திருக்காங்க. ஔவையார், பாரதியார், பாரதிதாசனார், கபிலர்னு சொல்லிட்டு பாட்டுக்கொரு புலவன்னாலே அவரு பாரதி தான், பாட்டுக்கொரு புலவன் பாரதின்னு தான் போற்றப்பட்டிருக்காரு. எனவே பாட்டுக்கொரு புலவன் என்று போற்றப்படுபவர் பாரதியார் தான். எல்லாருமே புலவர்கள் தான், ஆனா பாட்டுக்குன்னு அமைந்த ஒரு புலவர் யாருன்னா பாரதியார் தான். அதுக்கப்புறம் பாரத தேசம் என்ற தலைப்பில் அமைந்த பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, பாரதிதாசனார், கண்ணதாசன், பாரதியார், கம்பதாசன் சொல்லிட்டு நாலு விடை கொடுத்துருக்காங்க. பாரதியார் தான் சரியான விடை. அதாவது பாரத தேசத்தை பத்தி வந்து எழுதியிருக்காரு, வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அதி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம்னு சொல்லிட்டு எங்கள் பாரத தேசம் என்று தோல் தட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரத தேசத்தை பத்தி பாடியிருக்கிறாரு இந்த பாரதியார். எனவே பாரத தேசம் என்ற தலைப்பில் அமைந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதியார் தான் சரியான விடை. அதுக்கப்புறம் ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறியவர் யார்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, பாரதியார், வாணிதாசன், கவிமணி, ஔவையார்னு சொல்லிட்டு வந்து ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறிய தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்லிதான் ஔவையார் பாரதியார் சொல்லியிருக்காரு. ஆனா வந்து ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று சொன்னவர் வந்து ஔவையார் தான். ஔவையார் சொன்னதா பாரதியார் வந்து தன்னோட பாடல்ல வந்து சொல்லியிருக்காரு. எனவே பாரதியாரா ஔவையாரான்னு குழப்பம் வரும். சரியான விடை எதுன்னு பார்த்தா ஔவையார் தான் சரியான விடை. அதுக்கப்புறம் பாரதியார் பிறந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1888, 1881, 1882, 1880 இதுல நாலு விடையில 1882 தான் சரியான விடை. அதாவது டிசம்பர் மாதம் 11 தேதி 1882 அன்று பாரதியார் வந்து பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாரதியார் மறைந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, 1882, 1921, 1912,
1982 சொல்லிட்டு நாலு விடை கொடுத்திருக்காங்க. 1882, 1921, 1912, 1982 சரியான விடை எதுன்னு பார்த்தோம்னா 1921 தான் சரியான விடை. அதாவது 11/9 அதாவது செப்டம்பர் மாசம் 11ஆம் நாள் 1921 அன்று பாரதியார் மறைந்தார். தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஊர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. மதுரை, திருவாரூர், திருநெல்வேலி, கோவில்பட்டின்னு சொல்லிட்டு நாலு விடை கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டில் வந்து பட்டாசே வெடிக்காத, அதாவது பட்டாசே வெடிக்காத ஊர் வந்து திருநெல்வேலியில வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள கூந்தன் குளம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊர்ல வந்து பட்டாசே வெடிக்க மாட்டாங்களாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து பறவைகளோட சரணாலயம் இருக்கு, பறவைகளோட புகலிடமா அது விளங்குது. பறவைகளுக்கு வந்து இந்த பட்டாசு வெடிக்கிறனால இடையூறுகள் ஏற்படும் அப்படின்றனால அந்த ஊர் மக்கள் யாருமே பட்டாசு வெடிக்கிறதே கிடையாது. பட்டாசு வெடிக்கிறதோடு மட்டும் இல்லாம மேல தாளங்களோடு கூடிய அந்த முரசு அரைதல், மேலதாளம் அரைத்தல் இந்த மாதிரி தொழிலை வந்து செய்யறதே இல்லை. சொல்ல போனா அந்த ஊர் மக்கள் வந்து சத்தமா பேசுறதுக்கு கூட கிடையாதான். ஏன் அப்படின்னா அந்த பறவைகளுக்கு வந்து அதனால ஏதாவது இளைஞர்கள் வந்துருமோ, அந்த பறவைகள் வந்து வேற இடத்த தேடி போயிருமோ அப்படின்ற பயத்தினால அந்த ஊர் மக்கள் வந்து இந்த மாதிரி செயலை வந்து செய்யறாங்க. எனவே தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஊர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா திருநெல்வேலி தான் சரியான விடை. அதுக்கப்புறம் பாருங்க, தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஊரோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. கூந்தன் குளம், சேந்தன் குளம், கூடக்குளம், பெரிய குளம்னு சொல்லிட்டு நாலு விடை கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது கூந்தன் குளம் தான் சரியான விடை. அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கக்கூடிய இந்த கூந்தன் குளம் என்று சொல்லக்கூடிய கிராமத்துலதான் பட்டாசே வெடிக்காத அந்த ஊரா விளங்குது. இந்த கிராமத்துலதான் பட்டாசு வெடிக்காதவர்கள் வந்து இருக்காங்க. எனவே தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஊரோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா கூந்தன் குளம் தான் சரியான விடை. அதுக்கப்புறம் பாருங்க, நிலத்திலும் அடர் உப்பு தன்மையிலும் உள்ள நீரிலும் வாழும் பறவை எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. நிலத்திலும் அடர் உப்பு தன்மை உள்ள நீரிலும் வாழும் பறவை எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பவளக்காளி, இருவாச்சி, பூனாரை, பூமன் ஆந்தைன்னு சொல்லிட்டு நாலு விடை கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல வந்து நிலத்திலும் அடர் உப்பு தன்மை உள்ள நீரிலும் வாழும் பறவை எது அப்படின்னு பார்த்தோம்னா பூனாரை தான் சரியான விடை. மற்றபடி இங்க கொடுக்கப்பட்டிருக்குள்ள அந்த பவளக்காளி இருக்குல்லையா, இந்த பறவை வந்து நீர்நிலைகளை, அதாவது வெறும் நீர்நிலைகள்ல வாழக்கூடிய பறவையா இருக்கு. ஆனா பூனாரை தான் அடர் உப்பு தன்மை உள்ள நீரிலும் நிலத்திலும் ரெண்டு இடத்துலயுமே வாழக்கூடிய பறவையா இருக்கு. இந்த இருவாச்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த பறவையானது மலைகள்ல வாழக்கூடிய பறவையா விளங்குது. அதுக்கப்புறம் பூமன் ஆந்தை என்று சொல்லக்கூடிய இந்த பறவை இனம் கூட மலை பகுதிகளில் வாழுது. ஆனா இங்க வந்து அடர் உப்பு தன்மை உடைய நீரிலும் நிலத்திலும் கேட்டிருக்கிறனால இந்த ரெண்டு இடங்களை வந்து வாழ்விடமா கொண்ட பறவை எதுன்னு பார்த்தோம்னா பூனாரை தான் சரியான விடையா இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, கீழ் காண்பனவற்றுள் சமவெளி மரங்களில் வாழும் பறவை எது, அதாவது சமவெளிகள்ல இருக்கக்கூடிய மரங்கள்ல வாழக்கூடிய பறவை எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. மின்சிட்டு, நாரை, மரங்கொத்தி, பனங்காடைன்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. அதாவது சரியான விடை எதுன்னு பார்த்தோம்னா பனங்காடை தான் சரியான விடை. இந்த பனங்காடை என்று சொல்லக்கூடிய இந்த பறவை இனங்கள் தான் சமவெளியில இருக்கக்கூடிய அந்த மரங்களில் வாழக்கூடிய பறவையா இருக்கு. நாரை வந்து எல்லாருக்குமே தெரியும், நீர்நிலைகள்ல வாழக்கூடிய பறவை. மரங்கொத்தி தெரியும், மலையில இருக்கக்கூடிய மரங்கள்ல வாழக்கூடிய பறவை தான் மரங்கொத்தி. ஆனா இங்க வந்து சமவெளி மரங்கள்னு கேட்டிருக்கிறனால பனங்காடை தான் சரியான விடை. மின்சிட்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த பறவை கூட மலை பிரதேசங்கள்ல வாழக்கூடிய பறவையா இருக்கு. எனவே சமவெளி மரங்கள்ல வாழ்ற பறவை எதுன்னு பார்த்தோம்னா பனங்காடை தான் சரியான விடை. அதுக்கப்புறம் கீழ் காண்பனவற்றுள் நீர்நிலைகளில் வாழும் பறவை எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீர்ல வாழக்கூடிய பறவை எது, ராசாலி பருந்து, கரண்டி வாயன், தூக்கணாங்குருவி,
கடலை குயில்னு சொல்லிட்டு நாலு விடைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ராசாலி பருந்து வந்து மலைப்பகுதியில வாழக்கூடிய ஒரு வகையான பறவை இனம். கரண்டி வாயன், தூக்கணாங்குருவி, கடலை குயில் கேட்டிருக்காங்க. இதுல பார்த்தோம்னா தூக்கணாங்குருவி வந்து சமவெளி மரங்கள்ல வாழக்கூடிய ஒரு விதமான பறவை. கடலை குயில் வந்து அதுவும் சமவெளி மரங்கள்ல வாழக்கூடிய ஒரு விதமான பறவை. எனவே நீர்நிலைகள்ல வாழக்கூடிய பறவை எதுன்னு பார்த்தோம்னா கரண்டி வாயன் தான் சரியான விடையா இருக்கு. அதுக்கப்புறம் பருவநிலை மாற்றத்தால் பறவைகள் புலம்பெயர்வதை எவ்வாறு அழைப்பர்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட பருவத்து வரைக்கும் ஒரு பறவை வந்து ஒரு இடத்துல தங்கி இருக்கும். ஒரு அளவுக்கு மேல வெயில் அடிச்சாலோ அல்லது அளவுக்கு மீறி மழை பெய்தாலோ அந்த பறவைகள் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு வந்து பறந்து போயிடும். அதாவது தன்னோட உடல் அமைப்புக்கு ஏற்றவாறு எங்க சூழ்நிலை இருக்கோ அங்க போய் தங்கிரும். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பறவைகள் போறத வந்து ஒரு பேரால அழைக்கிறாங்க. அந்த பேர் என்ன பேர்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இடப்புறம் போதல், வலப்புறம் போதல், வலசை போதல், தென்புறம் போதல்னு சொல்லிட்டு நாலு விடை கொடுத்துருக்காங்க. சரியான விடை எதுன்னு பார்த்தோம்னா வலசை போதல் தான் சரியான விடை. ஏன்னா பொதுவாவே வலப்பக்கமாவே போகும். எனவே பறவைகள் வந்து வலசை போதல் அப்படின்ற, அதாவது ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துல வந்து போறதுக்கு வந்து வலசை போதல் என்ற இந்த சொல்லால வந்து அழைக்கப்படுது. இது பறவைகள் வந்து பருவநிலை மாற்றத்தால வந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு வந்து புலம் பெயருது. அந்த மாதிரி புலம் பெயர்வதற்கு வந்து வலசை போதல்னு தான் அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் உலகம் முழுதும் மரம் செடி கொடிகளை பரப்பும் வேலையை செய்வது யார்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் இக்கட்டான கொஸ்டின் தான் பாருங்க. மனிதன், விலங்குகள், பறவைகள், மீன்கள்னு சொல்லிட்டு நாலு விடை இருக்கு. கண்டிப்பா மீன்கள் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து மனிதனா இருக்குமோ அப்படின்ற ஐயம் ஏற்படலாம். ஏன்னா உலகம் முழுதும் மரம் செடி கொடிகளை பரப்புற வேலை. இப்ப வந்து மனிதர்கள் வந்து பொதுவா மரம் நடுறாங்க. எனவே மனிதர்களா இருக்குமோ அப்படின்னு கொஸ்டின் மார்க் வரலாம். ஆனா மனிதர்கள் கிடையாது. சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா பறவைகள் தான். ஏன்னா அவர்கள் தான் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கனியை வந்து சாப்பிட்டுட்டு மேல பறக்குறப்போ அந்த கொட்டையோ அல்லது அந்த விதையோ வேறொரு இடத்துக்கு வந்து போட்டுட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி உலகம் முழுவதும் பறக்கக்கூடிய ஒரு வகை இனம் வந்து பறவை இனங்கள் தான். மனிதனால வந்து உலகம் முழுவதும் வந்து பறக்க முடியாது, அதே தொழிலா வந்து வச்சிருக்க முடியாது. ஆனா பறவை இனங்களுக்கு வந்து அதே தான் தொழில். உணவு உண்றது, அந்த உணவுல வந்து இருக்கக்கூடிய அந்த கொட்டை பழ கொட்டையை அல்லது விதைகளை வந்து வேற இடங்கள்ல போட்டு விட்டுட்டு மரம் செடி கொடிகளை போன்றவற்றையெல்லாம் பறப்புது. எனவே பறவை இனங்கள் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னா மரம் செடி கொடிகள் எல்லாமே வந்து அழிஞ்சிரும். அதோட உருவாக்கம் வந்து இல்லாம போயிரும். மரம் செடி கொடிகள் உருவாகிறது வந்து தடைப்பற்றும். அது தடைப்பற்றுச்சு அப்படின்னா மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து கிடைக்காம போயிரும். எனவே உலகம் முழுவதும் மரம் செடி கொடிகளை பறக்கக்கூடிய ஒரு மகத்தான செயலை செய்யறது யார் அப்படின்னா முதல் பங்கு பறவைகளுக்கு தான். அதுக்கப்புறம் கீழ் காண்பனவற்றில் மலைவாழ் பறவை எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. நீலகிரி நெட்டைக்காளி, ஆற்று உள்ளான், செங்காகம், கொக்குன்னு சொல்லிட்டு நாலு விடை கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல்ல இருக்கக்கூடியது வந்து நீலகிரி நெட்டைக்காளி, அதுக்கப்புறமா வந்து ஆற்று உள்ளான், அதுக்கப்புறமா வந்து செங்காகம், அதுக்கப்புறமா வந்து கொக்குன்னு சொல்லிட்டு நாலு விடைகள் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சரியான விடை எதுன்னு பார்த்தோம்னா நீலகிரி நெட்டைக்காளி தான் சரியான விடை. ஆற்று, அதாவது ஆற்று உள்ளான் என்பது ஆறில இருக்கக்கூடியது, அதாவது நீர்வாழ் பறவையா இருக்கு. அதாவது பறவைகளுக்கு வந்து பொதுவா வந்து காரண பெயர்கள் தான் வந்து அதிகமா இருக்கு. அதாவது செங்காகம் அப்படின்னா செம்மையாக இருக்கக்கூடிய காகம். ஆற்று உள்ளான் என்பது வந்து ஆறுகளில் வாழக்கூடியதால் அதுக்கு வந்து ஆற்று உள்ளான்னு பேர் வந்துருச்சு. கொக்கு எல்லாருக்குமே தெரியும், கொக்கு வந்து நீர்நிலைகள்ல இருக்கக்கூடியது. செங்காகம் வந்து சமவெளி மரங்கள்ல வாழக்கூடிய ஒரு வகையான பறவை. எனவே நீலகிரி நெட்டைக்காளி தான் மலைவாழ் பறவையா வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, நம் நாட்டில் ஏறத்தாழ எத்தனை வகை பறவை இனங்கள் வாழ்கின்றனன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. 2800 வகை, 2400 வகை, 2000 வகை, 1800 வகைன்னு சொல்லிட்டு நாலு விடை கொடுத்துருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா 2400 வகை தான் சரியான விடை. அதாவது நம் நாட்டுல வந்து 2400 வகையான பறவை இனங்கள் வந்து வாழுது. ஒவ்வொரு வகை பறவை இனங்கள்லயும் வந்து எத்தனை பறவைகள் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா 2400 வகையான பறவைகள் வந்து இருக்கிறதா வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம்
சின்ன குருவான் பறவை வாழும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. சின்ன குருவான் பறவை, ஆற்று நீர், மலைகள், நிலப்பகுதி, சமவெளின்னு சொல்லிட்டு நாலு விடை கொடுத்திருக்காங்க. இந்த சரியான விடை எதுன்னு பார்த்தோம்னா மலைகள் தான். இந்த சின்ன குருவான் பறவை வந்து பொதுவாக மலைகள்ல வாழக்கூடிய பறவையா இருக்கு. எனவே சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா மலைகள் தான் சரியான விடை.